ஒன்னு லான்ச் பண்ண போறார். அது என்ன அப்படிங்கறத நான் சரி உங்களுக்கு சொல்றேன். இனிமே கேப்டன் ஆப் அப்படின்னு சொல்லி எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லயும் உங்ககிட்ட இருக்கு. இனிமே முரசு சின்னமோ நம்ம கொடி மேலேயோ நாங்க சொல்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும் போது தமிழ்நாட்டில் எங்க முரசு சின்னம் இருந்தாலும், அதாவது வால் பெயிண்டிங்கா இருக்கலாம், பேப்பர்ல வந்திருக்கலாம், போஸ்டர்ல வந்திருக்கலாம், ஜஸ்ட் அந்த முரசு முன்னாடி நம்ம செல்போனை வச்சா போதும், நிச்சயமா நாளை தமிழகம் கேப்டனோட ஆட்சியில என்னெல்லாம் உங்களுக்கு சாதனைகளை செய்ய போகிறது என்கின்ற ஒரு டீசர் உங்க மொபைல அப்படியே அப்டேட் ஆயிரும். அதுக்கான ஆப் இப்ப கேப்டன் அவர்களுடைய பொற்கரங்களால லான்ச் செய்யப்படுகிறது. அது ஒரு வாரத்துல உங்க எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸையும் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தமிழகம் நாளைய தமிழகம் பதினாறில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குவோம். தமிழக அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்துவோம். வாக்களிப்பே முரசு சின்னம். இந்த ஆப் வந்து கேப்டன் ஆப்ல இன்னும் ஒரு வாரத்துல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும். இந்த ஆப் ஜஸ்ட் நீங்க மொபைல்ல முரசு சின்னத்துக்கு முன்னாடியோ கொடிக்கு முன்னாடியோ வச்சா போதும், இந்த இப்ப பார்த்த டீசர் அத்தனை பேருடைய மொபைல்லையும் வரும். இது சிட்டியில மட்டும் கிடையாது, கடை கோடி வில்லேஜில், அதாவது கோட்டை முதல் குமரி வரை அத்தனை மக்களுமே இந்த ஆப்ப உங்க செல்போன்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்றைய தமிழகம் எப்படி இருந்ததையும் பாத்தீங்க. நாளை கேப்டன் ஆட்சியில வரப்போகும் தமிழகம் எப்படி ஒரு வளமான தமிழகமா நாம மாற்ற போறோம்ன்ற ஒரு டீசர் தான் இப்ப காண்பிக்கப்பட்டது. இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்றதுனால நம்மளுடைய இரண்டாவது தேர்தல் அறிக்கை, அதாவது மேனிபெஸ்டோ, பெண்